இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா வீட்டில் வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயங்கள்னால பிரச்சனைகள் இருக்குது இந்த திசைனால் பிரச்சனை இருக்குது இந்த திசைனால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசைனால பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து இதில் எனக்கு குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கான பதிவுகள் இது அப்போது இது வந்து ஆக்சுவலாக இது இதனால் பாதிப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரி அடியன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதை பாதிப்புகள் அதில் பாதிப்புகள் வராது ஆனால் சில பேருக்கு அந்த மன ரீதியான குழப்பங்கள் வர்றதுனாலேயே பல நேரங்களில் வந்து வீடுகளை மாற்றிட்டு 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 போயிட்டே இருப்பாங்க வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வீடு மாற்றுவாங்க அஞ்சு வீடு ஒருத்தர் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க மாறிக்கிட்டே இருந்தாலும் ஒரு இடத்துல அவங்க செட்டிலே ஆக மாட்டாங்க அப்போது இந்த வழிபாடுகள் மூலமாக அந்த வழிபாடுகள் மூலமாக எப்படி இதை பரிகாரமாக பண்ணிவிட்டு அந்த இருக்கக்கூடிய வீட்டிலேயே இதை ஒரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அந்த இடத்துலையே சுபிட்சங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது சரிங்களா இப்போ இதில் டீட்டெயில்டாக இதில் ஜென்ரலாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் இதுலேயே வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு இதுலேயும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஏன்னா நான் ஒவ்வொரு திசைக்கும் நான் சொல்லிகிட்டே வர்றதை விட சில இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே இப்போ இந்த வாஸ்துன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அஷ்டதிக்கு நாயகர்களை வச்சு தான் சாஸ்திரப்படி நம்ம வந்துட்டோம் சரிங்களா அஷ்டதிக் பாலகர்களை வச்சு தான் நம்ம நம்ம சாஸ்திரப்படி சொல்கிறோம் வாஸ்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கும் பொழுது அது வாஸ்து இதுன்னு சொன்னால் யாருங்க ஆக்சுவலாக வாஸ்து புருஷர்னு சொல்கிறது வந்து ஒரு ஆக்சுவலாக ராட்சசனுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அந்த ராட்சசன் சொல்லக்கூடியவர் வந்து வரக்கூடிய இடங்களில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெளியே வரக்கூடிய நேரங்களில் சிவபெருமான் வந்து அவரை வரம் வதம் பண்ணிடுறார் வதம் பண்ணிவிட்டு பூமிக்குள்ளே தள்ளிடுறார் பூமிக்குள்ளே தள்ளிட்டு இதுக்கப்புறம் நீ வெளியவே வரக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய நாட்களில் தான் நீ வந்து அதுக்குள்ள நைவேத்தியத்தை நீ வாங்கிட்டு போனோம்னா அந்த மாதிரி விஷயங்களில் உள்ள காலை வச்சு ஒரு மிதி மிதித்து கீழே தள்ளி விட்டுறார் கீழே தள்ளி விடும் பொழுது அன்னைக்கு வந்து அந்த நாட்களில் தான் அந்த வாஸ்து நாள்னு சொல்லக்கூடிய நாட்களில் அந்த ராட்சசருக்கு வந்து உணவு அழிக்கப்ப அளிக்கப்படுதுங்கிறது தான் உண்மை சரிங்களா அப்போ சில பேருக்கு பாவம் ஒரு பேசிக் அந்த சாஸ்திரங்கள் இதை படிக்காமல் அவரையே கொண்டு போய் வீட்டுக்கு நடுவில் வச்சுருவாங்க ராட்சசரை வீட்டுக்குள்ளே வைக்கலாமா வைக்கக்கூடாதா அதை வாஸ்து புருஷர்னு வேறு நம்ம இன்றைக்கி மாற்றிட்டோம் ஆக்சுவலான ஹிஸ்ட்ரி படித்து பாருங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கும் பொழுது நான் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி பா பாருங்கள் அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் ஏற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ராட்சசரை நம்ம வீட்டுக்குள்ளே போய் வச்சுருந்து அதை வழிபாடுகள் செய்யறத விட அவரை யார் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்களோ அவர் யார் அப்படின்னா சிவபெருமான் சரிங்களா அப்ப அந்த சிவபெருமானோட வழிபாடுகளை நீங்க செஞ்சிக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால மன ரீதியான அழுத்தங்கள் இருக்கிறவங்க வெளியே வந்துடலாம்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் சொல்கிறனால இந்த பதிவுகளை நம்ம போடுறோம் அதுக்குன்னு சில ஸ்தலங்கள் உண்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பூமிநாத சுவாமி கோயிலும் பூலோகநாத சுவாமி கோயிலும் அந்த இடத்துல தான் வந்து இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது உண்மை சரிங்களா அப்போ உங்க வீட்டில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பூமி தோஷமாக இருந்தாலும் சரி என்னடா இது புதுசா பூமி தோஷம்னு சொல்றாருன்னு நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலா ஏர்த் எனஜின்னு ஒன்னு இருக்குங்க அந்த ஏர்த் என்னஜிங்கிறது இப்போ அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க நல்ல ஒரு பசுமாடு மாடு வளர்த்த இடத்துல போய் வீடு கட் வீடுகள் கட்டக்கூடிய இடங்களுக்கும் ஒரு ஒரு ஒருத்தவங்க இறந்தவங்கள வந்து உள்ள புதைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய இடங்களில் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் அதே

அதுல வந்து சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு அதை கொடுக்கக்கூடிய மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து நீங்க உங்க வீட்டில் வச்சுக்கிறதும் விசேட பலனை கொடுக்கும் இது இல்லாம ரைட்டுங்க நான் வர முடியாதுங்க லாக்டவுனாக இருக்குங்க நான் வீட்டில் இருந்தே நான் வழிபாடு செய்யணுங்க நான் என்னங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யலாம்னா ராவணேஸ்வரரோட போற்றி வழிபாடு நான் கீழே வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ் இந்த வீடியோ வந்தோன்னே அதை நான் அப்படியே நான் பேஸ் பண்ணுறேங்க முன்னாடியே நம்ம இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி அந்த இதுலேயே நீங்க போய் பாத்தீங்கன்னாலே இது இருக்கும் உங்களுக்கு அதில் காப்பி பண்ணி வந்துடுறேன் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் பார்க்கும்பொழுது அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட திருவுருவ படம் இருந்தால் வில்வத்தால் அர்ச்சனை செய்துட்டு வர்றதும் அதே போல் நீங்கள் வந்து அஷ்டமி திதிகளில் அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி வளர்பிறை அஷ்டமிகள்லேயும் சரி அஷ்டபைரவர் மந்திரம் அஷ்டபைரவ காயத்ரின்னு சொல்லி உண்டுங்க இந்த அஷ்டபைரவ காயத்ரியையும் நீங்கள் படிச்சுட்டு வரும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் வரும் இது என்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட மன பயத்தை மா மற்றும்ங்கிறதில் புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை இந்த திசையினால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு பாதிப்புகள் வந்துருச்சு இதனால ஒரு மாதிரி ஒரு பயத்தில் இருக்கக்கூடியவர்களோட ஜாதகங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா டெஃபனெட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சிம்ம லக்னமாக இருப்பாங்க இல்லை சிம்ம ராசியாக இருப்பாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக ராசிக்காரங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய மேஜராக வரக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும் அதே மாதிரி சந்திரன் சூரிய செவ்வாய் வந்து நீச்சமான ஜாதகங்களுக்கும் இந்த மாதிரி பயங்கள் வரும் இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் போய் நல்ல கற்ற ஜோதிடர் ஜோதிடரிடம் போய் அங்கே போனோடனே இத்தனை லட்சம் பரிகாரம் அத்தனை லட்சம் பரிகாரம் சொல்லாத ஜோதிடரிடம் போய் வழிபாடுகள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை போய் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள விஷயங்களை நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது அந்த எண்ண அலைகளே உங்களை வந்து பாதி நேரங்களில் பாதிச்சிருங்கிறது தான் அதில் உள்ள சூட்சமங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை இதில் இதே மாதிரி எனக்கு நிறைய பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்குது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இலவசமாகவே நான் ஆலோசனை கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் இதுக்கெல்லாம் நான் காசு வாங்குறதே இல்லைங்க ஒருவேளை உங்களுக்கு இதுக்காக நீங்கள் பண்ணணும்னா ஃபோன் பண்ண வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு நான் என்னென்ன வழிபாடு பண்ணணும்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே இருக்க நம்பருக்கோ பின்னாடி இருக்கிற நம்பருக்கோ கேட்கும் பொழுது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கனால

இருக்கும் போது ஏன்னா நம்ம ஜாதகத்துக்குன்னு வரும்போது நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் பட் நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால குரூப் கிளாஸஸ் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அந்த மாதிரி செஷன்ஸில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் அதோட டீட்டெயில்ஸாக நம்ம ஆஃபீஸில் சொல்லுவாங்க அன்பர்களே இதோட சேர்த்து இந்த மாதிரி பூஜைகள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா தினசரி நீங்கள் வழிபாட்டில் வந்து விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் இது என்ன ரெகுலராக நம்ம சொல்கிறோம் நினைக்க வேண்டாம் நேர்களே அன்பான நேர்களை டெய்லி பாக்குறவங்களுக்கு இது இப்படி தெரியும் புதுசாக கூட ஒரு நேயர் பார்க்கலாம் அவருக்கும் இது பயனடையணும் அதனால் அந்த விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிறதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு செஞ்சுக்கிறதும் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள பாதகாதிபதி யாராக இருக்காங்களோ அந்த பாதகாதிபதியோட வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பூஜைகள் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி அஷ்டபைரவரோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் நல்ல பயனை கொடுக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே நாளை மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்